வெல்கம் டு வீடியோ 143 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அதாவது பொடுகு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமெடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொடுகு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நமக்கு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். ஏன்னா இந்த பொடுகு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முடி உதிர்ந்தது, அதே நேரத்தில் பொடுகு அதிகமாக தலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முகத்தில் அதிகப்படியான பருக்கள், அதாவது குட்டி குட்டி பருக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பொடுகு பிரச்சனையினால ஏற்படும். அந்த பொடுகு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய ஹோம் ரெமெடியாக தான் இன்றைக்கி இந்த பதிவுகளை இருக்க போகுது. சோ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழங்க. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து ஒரு 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் அளவுக்கான எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் பார்த்தீங்கன்னா உலர்ந்த தோலாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தோலாக தான் இருக்கணும். ஸோ இந்த தோல் வந்து ஒரு 2 பழத்தோட தோல் அளவுக்கான எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்ட் பண்ணும் போது நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தோட சாறு. எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க, நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். இதை வந்து ஹேர்ல வந்து பேக் மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹேர் பேக்கை உங்களோட ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா முடியோட வேர்க்காலுக்கு போற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 hour அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை பயன்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு 2 times தலைக்கு இதை அப்ளை பண்ணி குளிங்க, ஒரே வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பொடுகு பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஹீட் அதிகமாகறதும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்காமல் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 times தான் தலைக்கு குளிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வாரத்துக்கு 2 times தலைக்கு குளிக்கணும். இந்த மாதிரி குளிக்கும் போது தலையில் எந்த ஒரு அழுக்கும் சேராது. தலையில் அழுக்கு சேரும் போது பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 2 times தலைக்கு குளிக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.